இந்த வீடியோவில் எந்தெந்த டிசீசஸ் நம்ம உடம்போட எந்த பார்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட், மலேரியல் ஃபீவர் லிவர் அஃபெக்ட் பண்ணுது. மலேரியல் ஃபீவர் கொசுக்கடியால் வர்றது, கல்லீரலில் இது மல்டிப்ளை ஆகுது, அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவப்பு ரத்த அணுக்களை அழிக்குது. இதுதான் மலேரியல் ஃபீவர், கல்லீரலை பாதிப்படையுது. செகண்ட் டிசீஸ் பயோரியா கம்ஸ். பயோரியாங்கிற இந்த நோய் கம்ஸ், அதாவது நம்ம வாயில் உள்ள பற்களையும் ஈறு பகுதிகளை தாக்குது. ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுது. ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது மூலயமா நம்ம இந்த நோயை தவிர்க்கலாம். தேர்ட் டிசீஸ் டைஃபாய்டு ஃபீவர். இது சுகாதாரமற்ற முறையில் தயாரித்த உணவாலையும் சுத்தமில்லாத குடிநீர் குடிக்கிறதாலையும் பரவுது. இது ஒருத்தருடைய குடல்கள், அதாவது இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்ணுது. ஃபோர்த் டிசீஸ் டயாபெட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதி. நம்ம உடம்புல பான்க்ரியாஸ் கணையம்ங்கிறது இன்சுலின்ற ஹார்மோனை சுரக்குது. இன்சுலின் ஹார்மோன் குறைபாடு ஏற்படும் போது சர்க்கரை வியாதி உருவாகுது. ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ்னாலேயும் நம்ம எக்ஸசைஸ்னாலேயும் இந்த டயாபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும். ஃபிஃப்த் டிசீஸ் டிப்தீரியா தொண்டை அழற்சி நோய். இது நிறைய யங்கர் ஏஜ் குரூப் பீப்புளுக்கு தான் ஏற்படுது. இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் தொற்று வியாதி. இது ஒருத்தருடைய தொண்டை பகுதியும் சுவாச பகுதியும் தான் பாதிக்குது. நம்ம ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணிக்கிறது மூலமாக இதை தவிர்க்க முடியும். சிக்ஸ்த் டிசீஸ் ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை. இது லிவர் கல்லீரலை தாக்குது. இந்த நோய் ஒரு வைரஸால் ஏற்படுது. செவன்த் டிசீஸ் ரிக்கெட்ஸ். இது விட்டமின் டி குறைபாடுனால் ஏற்படுது. ஒருத்தருடைய போன்ஸ் எலும்புகளை தாக்குது. ருமேட்டிசம் வாத நோய். இது ஜாயின்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுது, அதாவது உடம்புல இருக்க எல்லா எலும்பு பிணைப்புகளையும் இது அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கேட்ராக்ட். இது கண்களில் உள்ள லென்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. கிளியரான லென்ஸில் ஒரு புரோட்டீன் படலம் படர்ந்துருது, அதை தான் நம்ம கேட்ராக்ட்னு சொல்கிறோம், கண்புரை நோய். தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பிகள் நம்ம கழுத்து பகுதியில் இருக்குது. அயோடின் டிஃபிஷியன்சி ஏற்படும்போது, அதாவது அயோடின் குறைபாடு ஏற்படும்போது தைராய்டு கிளாண்டில் உருவாகிற நோய் தான் கோய்டர். நெக்ஸ்ட்டு டிசீஸ் டியூபக்லோசிஸ். லங்ஸை அஃபெக்ட் பண்ணுது, நுரையீரல்களை அஃபெக்ட் பண்ணுது. இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், மைக்கோபாக்டீரியம் டியூபக்லோசிஸ்ன்ற பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணும்போது ஏற்படுற நோய். இந்த நோய் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது, அதாவது பாதிக்கப்பட்டவங்க தும்மும் போதும் இருமும் போதும் அவங்களுடைய எச்சில் மூலமாக காற்றுல பரவி மற்றவங்களையும் பாதிக்குது. அதனால் நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது யார் தும்மினாலும் இருமினாலும் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃபை வச்சு நம்ம மூக்கு பகுதியும் வாய்ப்பகுதியும் மூடிக்கிறது மூலமாக நம்ம இந்த நோயிலேருந்து பாதுகாத்து கொள்ளலாம்.